நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் வீடியோ அப்டேட்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த ஐந்து ராசிகளில் ஒருவரான் நீங்கள், அப்போ செல்வந்தர் யோகம் உங்களுக்கு தான். ஒவ்வொருவரும் செல்வந்தராக கடின உழைப்பு என்பது மிகவும் அவசியம். ஆனால் ஜோதிடம் ரீதியாக சில ராசிக்காரர்கள் இயற்கையிலேயே செல்வந்தராகும் யோகம் இருக்கின்றதாம். அது எந்த ராசிக்காரர்களுக்கு என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். ரிஷபராசி. ரிஷபம் ராசி உள்ளவர்கள் ஏப்ரல் 20 முதல் மே 20 வரையிலான காலகட்டத்தில் பிறந்தவர்களுக்கும் இது பொருத்தமாக இருக்கும். ரிஷபம் ராசிக்காரர்கள் நம்பகத்தன்மை மிக்கவர்கள் மற்றும் சிறந்த பொறுமைசாலிகளாகவும் இருக்கின்றார்கள். இவர்கள் மற்றவர்களால் இயலாத காரியங்களை வெற்றியோ தோல்வியோ முயற்சி செய்து பார்த்தாக வேண்டும் என்ற உறுதியுடன் இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் மிகவும் கடின உழைப்பாளிகள். இவர்கள் சம்பாதிக்கும் ஒவ்வொரு பணமும் இவர்களது சொந்த வியர்வை மற்றும் இரத்தத்தால் ஆனதாகும். இவர்கள் தங்களது பணத்தை அதிகமாக செலவு செய்பவர்களும் கூட. ஏனெனில் இவர்கள் சொகுசான வாழ்க்கையை வாழ விரும்புவார்கள். சிறந்த நிதி நிர்வாக திறமை கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆனால் இந்த ராசிக்காரர்கள் தங்களது விருப்பமான மற்றும் பாசத்திற்குரிய நபர்களுக்கு பரிசளிப்பது மிகவும் பிடித்தமான ஒன்றாக இருக்கும். அந்த விஷயத்தில் மட்டும் சற்று கவனம் காட்ட வேண்டியது மிகவும் அவசியமாகும். கடகராசி. கடகராசி உள்ளவர்கள் ஜூலை 21 ஜூலை 22 வரையிலான காலகட்டத்தில் பிறந்தவர்களுக்கும் இது பொருத்தமாக இருக்கும். இவர்கள் மற்றவர்களை மிகவும் அதிகமாக விரும்பக்கூடியவர்களாகவும் அவர்கள் மீது அதிக அக்கறை மிக்கவர்களாகவும் இருப்பார்கள். இவர்களது உலகமே இவர்களது குடும்பமாக தான் இருக்கும். இவர்கள் தங்களது சொந்த விஷயத்தில் மிக கவனமாக இருக்கக்கூடியவர்கள். ஆனால் இவர்கள் தங்களது நிதிநிலை நிதி சார்ந்த முடிவுகள் எடுப்பது குறித்து மற்றவர்களிடத்தில் கண்டிப்பாக ஆலோசனை மேற்கொள்வது என்பது கூடாது. சிம்ம ராசி. சிம்மம் ராசி உள்ளவர்கள் ஜூலை 23 ஆகஸ்ட் 22 வரையிலான காலகட்டத்தில் பிறந்தவர்களுக்கும் இது பொருத்தமாக இருக்கும். இவர்கள் மிகச்சிறந்த செல்வ பலம் மிக்கவர்களாக இருப்பார்கள். இவர்களது பிறப்பு ஏழ்மையில் ஆரம்பித்தாலும் கூட இவர்கள் தங்களது சொந்த முயற்சியினால் செல்வந்தராவது என்பது உறுதியாகும். கன்னிராசி. கன்னிராசி உள்ளவர்கள் ஆகஸ்ட் 23 செப்டம்பர் 22 வரையிலான காலகட்டத்தில் பிறந்தவர்களுக்கும் இது பொருத்தமாக இருக்கும். இவர்கள் மிகச்சிறந்த நிர்வாகிகளாக இருப்பார்கள். இவர்கள் அனைத்து விதமான நிதி சம்பந்தப்பட்ட வேலைகளையும் சிறப்பாக செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். கன்னிராசிக்காரர்கள் தங்களது பிசினஸ் டீல்களை சுமூகமாக பேசி முடிக்கும் திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்கள் ரியல் எஸ்டேட் தொழில்கள் மிகச்சிறந்தவர்களாக திகழ்வார்கள். விருச்சகராசி. விருச்சகம் ராசி உள்ளவர்கள் அக்டோபர் 23 நவம்பர் 21 வரையிலான காலகட்டத்தில் பிறந்தவர்களுக்கும் இது பொருத்தமாக இருக்கும். இவர்கள் மிகவும் சிறப்பானவர்களாக இருப்பார்கள். இவர்கள் பண விஷயத்தில் எப்போதும் கரராக இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் தங்களுக்கு விருப்பமான பாதையில் எப்போதும் செல்லக்கூடியவர்கள். அதனால் இவர்களுக்கு எந்த வழியிலாவது செல்வம் வந்து கொண்டே இருக்கும். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு கட்டாயம் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்றும் முருகனுடன் இணைந்திருங்கள். நன்றி.